மீனாட்சி, கதவியை திறக்கலையானோ? என்ன மீனாட்சி வர சொல்லிட்டு கதவு பூட்டி வச்சிருக்கா? மீனாட்சி, டேய், டோர சும்மா தானே லாக் பண்ணிருக்க, உள்ள வாடா. சும்மா தான் லாக் பண்ணிருக்கியா? போறதுக்கு இதுல நீ எப்படி இருக்கு தெரியுமா? நல்லா இருக்கேனா? சூப்பரா இருக்க மீனாட்சி. இவ்வளவு அழகையும் இவ்வளவு நாளா மூடி மறைச்சிய மீனாட்சி. நீ கூட நல்லா இருக்க. நானும் ஊர்ல சீவாத தலையோட அலைஞ்சிட்டு இங்க ஸ்லீவ்லெஸோட அலையறத பார்க்கும் போது நல்லா இருக்கு. You look handsome. ஓ, டச் பண்ண நச்சின் இருக்க. ஐய், புரிஞ்சு போச்சு. நச்சின் இருக்க மாமனுக்கு இச்சின் ஒன்னு குடுக்க போற கரெக்ட்டா? பஞ்சு போல் இருக்கும் என் மூக்குல இப்படி பஞ்சு பண்றிய மீனாட்சி, இது உனக்கு நியாயமா இருக்கா? சரி சரி, உன் இஷ்டப்படியே நான் உனக்கு இந்த டிரெஸ் போட்டு காட்டியாச்சு. பாத்துட்டல? பாத்துட்டேன். திருப்தி படுத்திட்டல? ஏக போகமா. சரி, அப்ப நான் இப்போ புடவை மாத்திக்கிறேன். இப்ப என்ன அவசரம் அதுக்குள்ள போய் புடவை மாத்துறேன்ற? நம்ம ரெண்டு பேரையும் பார்க்கும்போது ஒரே ரேம்போ மாடல்ஸ் மாதிரில. யாரு? நாம துப்பாட போல சொல்லிக்குவோம். நம்ம ரெண்டு பேரும் புது காஸ்டியூம் போட்ட இந்த ஆனந்தத்துல ஒரு 5 மினிட்ஸ் கையை கோத்துட்டு ரேம்போ பண்ணோம்னா எப்படி இருக்கும்? ஐயோ, உடனே அப்படி இமேஜின் பண்ணி போக கூடாது. பல தடவை நடந்து பார்த்தா நமக்கு அது ஒரு மாதிரி பழகிடும். Shall we walk? Whatever. ஆமா, இன்னைக்கு என்ன இவ்ளோ ஆர்வமா இருக்க? அதெல்லாம் உள்ளுக்குள்ள இருக்க ஃபயர் தான் காரணம். Yes. Take it to my hands. ஐயோ, பத்திக்கிச்சு. ஓ ஓ, பெண்ணே. ஆரம்பிச்சிருமா? Yeah. Okay, ladies and gentlemen, the top ramp walk models, the Saravanan and the Meenakshi, ready, set, go! Yay! Oh, patikichu, 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 oh, kanne! Oh, patikichu, 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 oh, oh, penne! Ninjo, sikikichu, 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 oh, kanne! Hey, mullay, mullal, edu, padu, padu, neru, pay, neru, pal, ane, pomba! Hey, you bloody stupid room servant! Don't you have any sense in this room?
எந்த நேரம் பாத்துற காலிங் பெல் அடிச்சிட்டு இருக்கீங்க? அது காலிங் பெல் இல்லடா, ஃபயர் அலாரம். ஃபயர்னா பத்திக்கிச்சா? ஆமா. ஐயோ பத்திக்கிச்சா? ஏனே கேமரா போட்டுங்க பத்திக்கிச்சா? ஐயோ பத்திக்கிச்சனே வாட. ஐயோ ஓடு. மாமா என்னது? ஹோட்டல்ல எங்கயோ டீ பிடிச்சிருக்கு நினைக்கிறேன், அதான் அலாரம் அடிக்குது. டீயா? என்ன பண்றது இப்போ? நீ பாராம இங்கே இரு, நான் என்ன போய் பாட்டு வந்துறேன். மாமா பயப்பட அவ்வளோ, நீ இரு நான் வந்துடுறேன். மாமா சீக்கிரம் வாங்க. சீக்கிரம் வா, சீக்கிரம் வா. மாடி என்னங்க திடீர்னு டீ பிடிச்சிருக்குன்றாங்க? அம்மா அண்ணா அக்கால எங்கம்மா? தெரியலடி எங்க இருக்காங்கன்னு. அப்ப எல்லா ரூம்லயும் அலாரம் இருக்குல்ல, வந்துருவாங்க. வா வா இங்க வா, இங்க வா. ஆ தெய்வானே வா, சீக்கிரம் வா. நீ கூட பாக்குறதுக்கு ஜம்மன் இருக்கே. ஒரு நிமிஷம் யோசனை பண்ணி பார்க்க மாட்டேன். சங்கரபாண்டி தெய்வான, இங்க நடக்கிறது எதுவுமே எனக்கு சரியா படல. என்னது ஆளாளுக்கு அவங்க இஷ்டத்துக்கு கூத்தடிச்சிட்டு இருக்காங்க? குடும்பமே இல்ல வேற ஏதாவதுமா? மானங்கட்ட மேல என்னடா இது? ஐயோ அது வேற ஒண்ணும் இல்ல மாமா, குளிக்கலாமேனு பாத்ரூம்குள்ள நுழைஞ்சேன், போன உடனே ஃபயர் அலாரம் ஹெவியா அடிச்சது, அதான் கலட்ன லுங்கிய படக்குன்னு எடுத்து மாட்டிட்டு பரபரப்பா ஓடி வந்தேன். இந்த குடும்ப மானத்தை எல்லாரும் குளி தொட்டி போச்சுலான்னு பாக்குறீங்களா? அட என்னமாமா சும்மா குடும்பம் குடும்பம்ன்ட்டு, நம்ம குடும்பம் பெரிய டாடா பொருள குடும்பம், பல வரலாறுகளோட வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அட போவாங்க மாமா, அடிச்சு முஞ்சி விடுங்கப்பா. உங்களை பொறுத்த வரைக்கும் எப்படின்னு எனக்கு தெரியாது, என்ன பொறுத்த வரைக்கும் இந்த குடும்பத்துக்குன்னு மான மரியாதையும் கட்டுப்பாடுகளும் இருக்கு, அதுக்கு பாதிப்பு வர மாதிரி யாராச்சும் ஏதாச்சும் பண்ணா என்னால பொறுத்துட்டு இருக்க முடியாது. அப்பா இது ஒரு ட்ரெஸ் விஷயம் தானே, அதை போய் எதுக்குப்பா பெருசு பண்றீங்க? விடுங்கப்பா. ட்ரெஸ்ஸே பெருசா இல்ல, அதை எப்படி அவளை சாதாரணமா விட முடியும்? என்னைக்குமே ஒரு சில விஷயங்களை மறக்கவும் கூடாது, மாத்திக்கவும் கூடாது. நம்ம ஊர்ல நம்ம எப்படி இருக்கோமோ அப்படியேதான் வந்த இடத்துலயும் இருக்கணும். இதெல்லாம் நான் சொல்லிதான் உங்களுக்கு தெரியணுமா? உங்களுக்கா தெரியணும் புரியணும். அந்த விஷயத்துல என் மூத்த மருவ முத்தலகு தான் கெட்டிக்காரி. என்னையா? ஒண்ணுலப்பா பொற ஏறிடுச்சு, நீங்க சொல்லுங்கப்பா. நம்ம வீட்டிலேயே பிறந்து நம்ம பிள்ளையாவே வளர்ந்த முத்தலகு தான் எங்க போனாலும் எப்படி நடந்துக்கணும்னு பக்குவம் தெரிஞ்சவ. நம்ம குடும்பத்து பொண்ணுங்க எப்படி இருக்கணுங்கிறதுக்கு முத்தலகு தான் உதாரணம். நம்ம குடும்பமான கெடாதபடி எப்படி நடந்துக்கணும்னு முத்தலக பார்த்து நீங்க எல்லாரும் கத்துக்கங்க.
சரவணன் மீனாட்சி. ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். சரவணன் மீனாட்சி தொடர்கிறது. உங்க அப்பா சொன்ன மாதிரி முத்தழக பார்த்து எப்படி இருக்கணும்னு கத்துக்க. யோ, பய முடியா. ஏமா முத்தழக, மாமா உன்னை பத்தி எவ்வளவு பெருமையா பேசிட்டு இருந்தாரு, நீ என்னடா இப்படி அரையும் குறையுமா வந்து நிக்கிற? அது வந்தாத்த போதும், யாரும் எதுவும் பேச வேணாம். நம்ம வீட்டை விட்டு வெளியே வந்ததும் எல்லாரும் எல்லாத்தையும் மறந்துட்டீங்கல்ல? இல்லப்பா, அப்படி இல்ல. பேசாத நீ. முத்தலக, இவங்கதான் இப்படி கூத்தடிக்கிறானா? இவங்களோட நீனு சேர்ந்துட்டியா? ஐயோ இல்ல மாமா, நான் ரிலீஸ் ஓவர். எல்லாரும் ரூமுக்கு போலாம், போங்க. கம் ஆன், ரூமுக்கு போலாம், போங்க. போங்க போங்க, எல்லாரும் ரூமுக்கு போங்க. த ஃபயர் ரிலீஸ் ஓவர். என்ன இது, எல்லாரும் இங்க நிக்கிறீங்க, ரூமுக்கு போங்க. இங்க பாரு, மாடல் டிரஸ் போட்ட ரெண்டு மகாலட்சுமிங்க. முத்தழகே, மீனாட்சி, யூ போத் ஆர் லுக்கிங் ஃபேன்டாஸ்டிக் இன் திஸ் ட்ரெஸ். அவே அப்பா டென்ஷனா இருக்காரு, நீ வேற ஏன் கண்டதையும் பேசி ஏத்துற? என்னது, அவன் உன்னை திட்டினானா? ஆமா தாத்தா, இந்த ட்ரெஸ் போட்டதுக்கா? இதுக்கே தான் திட்டினாரு இந்த ஆளு. பிளாடி ராஸ்கல். அப்படி போடு தாத்தா. அவங்க என்ன ட்ரெஸ் போட்டா உனக்கு என்ன? மேன், ஹனிமூன் கப்பல்ஸ், அவங்க இஷ்டத்துக்கு இருக்க விடு, அவங்களுக்கு பிடிச்சதை செய்ய விடு. நீ ஏன் அவங்க பிரவேசிக்குள்ள என்டர் ஆகி இம்சை பண்ற? அதை விடுங்க தாத்தா, இந்த லுங்கி இப்படி நெஞ்சு வரைக்கும் ஏத்தி கட்டிட்டு வந்தது ஒரு குத்தமா, அதுக்கு திட்டுறாரு இந்த மனுஷன். இங்க பார், அவன் உன்னை அடிக்கிறான், தூக்கி போட்டு மெதிக்கிறான், அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. என்ன தைரியத்தில என் பேரம் பேத்திகளை திட்டினா, அதை தான் நான் கேக்குறேன். மாமா, தயவு செஞ்சு கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா? நோ 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 நோ, நான் பேச வேண்டிய நேரம் வந்துருச்சு. அவங்க பட்டுப்புடவை கட்டி பவனி வர்றதுக்கு இங்க என்ன கர்நாடக சங்கீத நிகழ்ச்சியா நடக்குது? They have come here for honeymoon. இங்க அவங்க இப்படிதான் இருப்பாங்க, இப்படிதான் இருக்கணும். So, my dear grandsons and granddaughters, இங்க இருந்து போற வரைக்கும் நீங்க எதை ஃபாலோ பண்ணுங்களோ இல்லையோ, கண்டிப்பா இந்த ட்ரெஸ் கோட ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். எவ்வளவு எதிர்ப்பு வந்தாலும் சரி, நான் பாத்துக்கிறேன். இவ்வளவு வயசாயி இந்த ஆளே திருந்தாம ஆஃப் டயர் போட்டு தானே சுத்திட்டு இருக்காரு. இவரா இதுங்களை திருத்த போறாரு? என்னவோ போங்க, எப்படியோ குட்டி சொரா போங்க. எனக்கு என்ன அப்படி பேசுறீங்க? நல்ல வேலை தாத்தா, அப்பா கிட்ட பேசி எங்களை காப்பாத்திட்டீங்க. ஆமா தாத்தா, நீங்க பேசினதுனாலதான் கொஞ்சம் சைலண்டா இருக்காரு, வாயை திறந்தா ரொம்ப வைலண்டா இருக்காரு. சரி சத்யா, நீ போய் சட்டையை எடுத்துட்டு வா. சட்டையை போட்டு கடைக்கு போயிட்டு வரேன். எதுக்கு? உனக்கு சிக்கன் ஒரு சின்ன கவுனா வாங்கிட்டு வரேன். நீங்களுமா? அட ஆமா, அவரு அவர் பொண்டாட்டிக்கு வாங்கி கொடுத்துருக்காரு, இவரு இவர் பொண்டாட்டிக்கு வாங்கி கொடுத்துருக்காரு, நான் என் பொண்டாட்டிக்கு வாங்கி கொடுக்க கூடாதா? ஏன் இடிக்கிறேன், நான் மட்டும் எழுச்சி வாங்கினா? சத்யா, இப்போ போய் சட்டையை எடுத்து வரப்போறியா இல்லையா? அதெல்லாம் ஒண்ணு வேணாங்க, சும்மா இருங்க. அப்ப நீ போய் எடுத்து வர மாட்டல? எடுத்துட்டு வர முடியாது. சரி, நான் இப்படியே கடைக்கு போறேன். தாத்தா, ஓகே guys, go enjoy yourself, have fun. கேரி ஆன் தாத்தா. முப்பு கேமா. ஃபைனலி இஸ் ஓவர்.
போர் ரூமுக்கு போங்க போங்க எல்லாம் போங்க ரூமுக்கு போங்க சரவணன் மீனாட்சி ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும் சரவணன் மீனாட்சி தொடர்கிறது மனசுக்கு ஒரு மாதிரி ரொம்ப சந்தோஷமா இருக்கு எதுனாலும் தெரியல அது எதுனாலன்னு எனக்கு தெரியும் மீனாட்சி எதுனால வழக்கமா நாலு செவத்துக்குள்ளாரியே சுத்திட்டு இருப்ப இப்ப புதுசா அழகா ஒரு லொகேஷனுக்கு வந்திருக்கோம்ல அதனாலதான் வேற வேறயா ரொம்ப நாளைக்கு அப்புறம் எந்த கட்டுப்பாடும் இல்லாம இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போடுறீல அதனால வேற வேற டுடே இஸ் அவர் ஃபர்ஸ்ட் நைட் அதானே வேற இது இல்லையா ஏய் வேற வேறனா இதுக்கு மேல வேற என்னடி இருக்கு நீயே சொல்லு நீ சொன்ன எல்லாமே என் சந்தோஷத்துக்கு காரணம் தான் அது எல்லாத்தையும் விட ஒரு விஷயம் இருக்கு அப்படி என்ன இருக்கு ரொம்ப நாளுக்கு அப்புறம் முத்தழக நான் இன்னைக்கு தான் ரொம்ப சந்தோஷமா பாக்குறேன் பாவம் முத்தழக எப்பவுமே ஏதாவது ஒரு பிரச்சனையோடவே தான் இருப்பான் அவ கல்யாணத்துல இருந்து அவளுக்கு பேய் பிடிச்ச வரைக்கும் நிறைய பிரச்சனைங்க அவளை சுத்தி சுத்தியே தான் இருந்தது ஆனா இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா அவ என்ன டென்ஷனும் இல்லாம ஃப்ரீயா சந்தோஷமா இருக்கிறத நான் பாக்குறேன் மீனாட்சி இருந்தாலும் நீ இவ்வளவு நல்லவளா இருக்க கூடாது ஏன் பின்ன என்ன எப்படிப்பட்ட லொகேஷனுக்கு வந்திருக்கோம் என்ன விஷயத்துக்காக வந்திருக்கோம் அதெல்லாம் விட்டுவிட்டு முத்தலக நல்லவ முத்தலக பாவம் முடிஞ்சு போன எபிசோட பிளாஷ்பேக்ல ஓட்டிட்டு இருக்க அப்பெல்லாம் இல்ல தோணுச்சு சொன்ன நல்லா தோணுச்சு போன வேண்டியதெல்லாம் விட்டுவிட்டு கண்டதை யோசிச்சுக்கிட்டு சரி 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 கோச்சுக்காத இங்க பாரு என்ன சொன்ன இல்ல என்ன சொன்ன நீ கொஞ்சம் திருப்பி சொல்ல கோவத்துல என்ன சொன்ன கவனிக்கல மரியாதையா சொல்லு என்ன சொன்ன சொல்ல 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 கழுத்து விட்டு சொல்ல முடியும் இப்ப சொல்ல அழகா ஸ்டைலா கியூட்டா யாருக்குமே செட் ஆகாது நீ ஒரு ஈடு இணை இல்லாத அழகு மீனாட்சி அப்புறம் ஏன் அவ அழகா இருக்கான்னு சொன்ன ட்ரெஸ் தானே மீனாட்சி அழகா இருக்குன்னு சொன்னேன் அவ அழகா இருக்கான்னு சொல்லவே இல்லையே அதுவும் இல்லாம அவ என் அண்ணி அவளை போய் நான் அப்படிலாம் சொல்லக்கூடாது அப்புறம் ஒரு சஜஷன் ஹனிமூன் வந்த இடத்துல நம்மளை பத்தி மட்டும்தான் யோசிக்கணும் வேற எதை பத்தி நீ யோசிக்க கூடாது சரியா சரி 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 இந்த இடத்துல ஒவ்வொரு நிமிஷத்தையும் ஒவ்வொரு செகண்டையும் நமக்காக மட்டுமே நம்ம செலவு பண்ணோம் நம்ம ரெண்டு பேருக்கும் இடையில காதல் கண்ணா பின்னா அப்படியே பொங்கணும் நம்ம சந்தோஷமான வாழ்க்கைய இங்கிருந்தே தொடங்கணும் அப்புறம் உன்ன மாதிரி ஒரு பொம்பளை பிள்ளையும் என்ன மாதிரி ஒரு ஆம்பளை பையனையும் பெத்து வேலுச்சாமி தெய்வான கையில கொடுத்து வளர்க்க சொன்னோம் நாம ஜாலியா செகண்ட் ஹனிமூன் போயிரணும் செகண்ட் ஹனிமூனா ஆமா இதுக்கு எப்படி சாக்கவற இது மாதிரி நமக்கு இன்னும் 11 ஹனிமூன் பாக்கி இருக்கு ஏய் 11 ஆ எஸ் என்ன தெரியாத மாதிரி கேக்குற
பதினோரு குழந்தை பெற்று தரேன்னு நீ எனக்கு ப்ராமிஸ் பண்ண மறந்துட்டியா? பதினோரு குழந்தையா? என்ன நீ எல்லாத்துக்கும் அதிர்ச்சியான ரியாக்ஷன் கொடுத்துட்டு இருந்தா எப்படி? நான் இப்ப ப்ராமிஸ் பண்ணு. ஏய் என்ன மீனாட்சி, நீ நம்ம ரெண்டு பேரும் லவ் பண்ணிட்டு இருக்கும் போது ஒரு நாள் எங்க வயல்ல அந்த ஆலமரத்துக்கு அடியில கயிற்று கட்டுல படுத்துட்டு இருக்கும் போது நான் அவன்கிட்ட சொன்னேன், என்ன யோசிக்கிற, ஞாபகம் இல்ல? எனக்கு ஞாபகமே இல்லடா. இதெல்லாம் மறப்பாங்க. நீ எனக்கு பதினோரு குழந்தை பெற்று தரேன்னு சொன்ன, அவங்க எல்லாரையும் வச்சு ஒரு கிரிக்கெட் டீம் ஃபார்ம் பண்ணி விளையாட விடுவோம் அப்படின்லாம் பேசிக்கிட்டமே. எனக்கு சத்தியமா ஞாபகம் வரல. சரி மறந்துட்டு என்ன வச்சுக்கோ, பதினோரு குழந்தை பெற்று தர முடியுமா முடியாதா? முடியாது. இன்னும் உடனே சொல்லிட்டா ஐ எம் கோமா கோயிங். டேய் தம்பி. நாக்கா அக்கா உனக்கு ரோஸ் மில்க் வாங்கி தரண்டா. ரோஸ் மில்கா? ரொமான்டிக்கா பேசுறதுக்கு ரோஸ் மில்க் எதுக்கு?